அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நாளும் ஒரு நபி மொழி. இயற்கை முறையில் ஆரோக்கிய வாழ்வு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதர்களில் அதிகமானோர் இரண்டு அருட்செல்வங்களின் விஷயத்தில் ஏமாற்றப்பட்டு இழப்புக்குள்ளாகி விடுகின்றனர். ஒன்று ஆரோக்கியம், இரண்டாவது ஓய்வு. இந்த நபி மொழி அப்துல்லாஹி பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு ஸஹீஹுல் புகாரி என்ற நூலில் 6412 என்ற எண்ணில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆரோக்கியத்தையும் ஓய்வையும் இந்த நபி மொழி அருட்செல்வங்கள் என்று தெளிவுபடுத்தி காட்டியிருக்கின்றது. அல்லாஹ் நமது உடலை இயற்கையிலேயே தன்னைத்தானே தகவமைத்துக் கொள்ளும் ஒரு அற்புத படைப்பாக படைத்துள்ளார். புறச்சூழ்நிலைகளுக்கு தகுந்தவாறு நம் உடல் தன்னைத்தாமே தகவமைத்துக் கொள்கிறது. புற மாற்றங்களின் போதும் நம் நடவடிக்கைகளின் போதும் உடலில் உருவாகின்ற கழிவுகளையும் உடனே வெளியேற்றும் ஆற்றலையும் அல்லாஹ் இயற்கையிலேயே அமைத்துள்ளான். இப்படி வெளியேற்றும் போது உடல் உள்ளுறுப்புகளில் தோன்றும் பலவீனத்தையும் உடனே சரி செய்து கொள்கிறது. அது மட்டுமல்லாமல் தனக்கு தேவையான ஒவ்வொன்றையும், அதாவது வைட்டமின், கால்சியம் போன்ற பிற சத்துக்கள் நாம் சாப்பிடுகின்ற உணவுகளிலிருந்தே உருவாக்கிக் கொள்கிறது. நாம் உடலுக்கு கொடுக்கும் செயற்கை சத்துக்களும் உடலே உருவாக்கிக் கொள்ளும் இயற்கை சத்துக்களுக்கும் எந்த சம்பந்தமுமே இல்லை. இரசாயனத்தால் செய்யப்பட்ட செயற்கை சத்துக்களை உடல் கழிவுகளாகவே மட்டும் பார்க்கிறது. இதையும் கடந்து உடலுடைய நிறைவான வேலை உள்ளுறுப்புகளை மறு உருவாக்கம் செய்வது. உடலின் ஒவ்வொரு செல்லையும் தன் ஆயுள் முடிந்தவுடன் புதிய செல்களாக மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றல் நமது உடலுக்கு இருக்கிறது. உடலின் ஒவ்வொரு உள்ளுறுப்பையும் குறிப்பிட்ட காலத்தில் முழுமையாக புதிதாக்கப்படுகின்றது. அந்த வகையில் உடலுடைய புதுப்பிப்பு பணி என்பது இயல்பாகவே நடந்து கொண்டே இருக்கும். உடலுக்கு இயல்பான இயற்கையான புதுப்பிப்பு இயக்கத்தில் யார் யாரெல்லாம் குறுக்கிடவில்லையோ அவர்களுக்கெல்லாம் நோய் தானாகவே சரியாகிவிடும். உடலின் கழிவு வெளியேற்றத்தை தடை செய்வது, அதாவது சளி, மலம், வியர்வை, ஜுரம், வாந்தி போன்ற கழிவுகள் வெளியேறும் போது இரசாயன மருந்துகளை சாப்பிடுவதன் மூலம் நாம் நம்முடைய உடல் இயற்கை இயக்கத்திலே தலையீடு செய்கிறோம், குறுக்கீடு செய்கிறோம் என்று பொருள் கொள்ளலாம். செயற்கை சத்துக்களை உண்பது மூலம் நாம் குறுக்கீடு செய்கிறோம் என்றும் எடுத்துக்கொள்ளலாம். அது மட்டுமல்ல, உடலின் இயல்பான தேவைகளான பசி, தாகம், தூக்கம், ஓய்வு போன்றவற்றை புறக்கணித்து நாம் இஷ்டம் போல செய்வதுதான் உடலுக்கு நாம் செய்கின்ற குறுக்கீடாக போய்கின்றது. பசிக்கின்ற போது சாப்பிடாமல், பசி இல்லாத போது சாப்பிடுவது, பசிக்கிற அளவை விட அதிகமாக சாப்பிடுவது, தாகம் இல்லாமல் லிட்டர் லிட்டராக தண்ணீர் அருந்துவது, தாகம் இருக்கின்ற போது தண்ணீர் அருந்தாமல் இருப்பது, அல்லது தண்ணீருக்கு பதிலாக சுவையூட்டப்பட்ட பானங்களை அருந்துவது, இரவு நேரங்களிலே தூக்கத்தை புறக்கணிப்பது, அல்லது மிக மிக தாமதமாக தூங்குவது, ஓய்வு தேவைப்படுகின்ற போது நாம் நம்முடைய உடலுக்கு ஓய்வு கொடுக்காமல் இருப்பது, இப்படி நாம செய்கின்ற இடையூறுகள் மூலமாகத்தான் உடலுடைய இயற்கை ஆரோக்கியம் பாதிப்படைகின்றதே தவிர இறைவன் நம்முடைய உடலை இயற்கை முறையிலே ஆரோக்கியமாகத்தான் வைத்திருக்கின்றான். எனவே நம்முடைய உடலை இயற்கை முறையிலே ஆரோக்கியமாக பராமரிக்கக்கூடிய கடமை நமக்கு உண்டு என்பதை புரிந்து கொண்டு செயல்படுகின்ற நல்லடியார்களாக வல்ல ரஹமான் நம் அனைவர்களையும் ஆக்கி வைப்பானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.